நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் புளியோதரை மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பரமளகா பூண்டு எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாய வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு அது கூட கடலப்பருப்பு உளுந்து பருப்பு கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு நல்லா வணங்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி அந்த த புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க இந்த புளியோதரை மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அந்த புளியோதரை மிக்ஸை நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விடுங்க நல்லா வெந்து சுருண்டு வரணும் அது மாதிரி வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை அது கூட போட்டு கிளறி எடுத்திங்கன்னா அருமையான புளியோதரை ரெடி ஆயிரும் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்காகட்டும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சஞ்சு மாஸ் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக்